நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை வீட்டில் எப்போ போனாலும் சண்டையே வர்றது வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது வெளியே போயிட்டு வந்த உடனே தலைவலி தலவாரம் அல்லைனா வாந்தி குமட்டல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஒரு சில பெண்களுக்கு குறிப்பாக ஏன்னா பெண்கள் தான் கொஞ்சம் பலகீனமாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துன்னு சொன்னால் என்ன காரணம் திருஷ்டி தோஷங்களால் ஏதோ பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு தான் காரணம் அதுக்கு என்ன பண்ணுவாங்க கிராமத்தில் உள்ள பெண்கள்லாம் என்ன செய்வாங்க ஏதாவது வெளியிடங்களுக்கோ ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கோ ஏதாவது நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வரும்போது என்னாகும் போயிட்டு வந்த உடனே வீட்டில் வந்து தலைவலி தலபாரம் அதிகமாக இருக்கும் இல்லை வயிற்று வலி அதிகமாக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் கூட ஏற்படும் என்ன காரணம்னு சொன்னால் ஒன்றும் இல்லை நிறைய பேர் அவங்கள பார்த்துருப்பாங்க கண் பேருன்னு சொல்லுவாங்க கண் திருஷ்டியால் இந்த மாதிரி சூழல் வந்து உருவாகிருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக அதே போல் வீடுகளில் வந்து நீங்கள் கோழி ஆடு மாடு இதெல்லாம் வளர்ப்பீங்க அது என்ன ஆகும் அது அடிக்கடி நோய்வாய்பட்டுக்கிட்டே இருக்கும் என்ன காரணம்னே தெரியாது அப்போ என்னடா இது நம்ம மாட்டை வச்சு சம்பாதிக்கலாம் எல்லாம் பிழைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த மாதிரி அடிக்கடி நோய்வாய்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஆகும் நமக்கு அதனால் ஒரு புரோஜனமும் இருக்காது நம்ம அது மூலமாக தான் வருமானமே வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த வருமானத்துலேயும் நமக்கு புரோஜனம் இல்லைன்னு சொன்னால் அதுவும் ஏதோ ஒரு கெட்ட சக்திகளுடைய நடமாட்டம் இருந்தால்தான் அந்த மாதிரி நோய் நோய் வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் வந்து நாய் வந்து இறந்து போகிறது பூனை எதெல்லாம் செல்ல பிராணிகளாக வளர்க்குறோமோ அதெல்லாம் இறந்து போயிடும் அதுக்கு பிறகு பசு மாடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது ஆடு கோழி இதெல்லாம் வளர்க்குறது வந்து அது அடிக்கடி இறந்து போயிட்டே இருக்கும் செத்து போயிட்டே இருக்கும் போகும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது என்ன காரணம்னையே கண்டுபிடிக்க முடியாது அது என்ன காரணம்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய ஒரு சில வினைகள் வந்து அது வந்து எடுத்துக்கிறது எது மற்ற ஆடோ கோழியோ நாயோ எடுத்துக்கிட்டு அது வந்து செத்து போயிருது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தா நிறைய அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுதானே நிச்சயமாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு நகரத்தில் உள்ளவங்களுக்கு அந்த ஆடு மாடு வளர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்காது கிராமத்தில் நிறைய பேர் ஆடு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல விவசாயம் வராது அவ்வளோ நாட்களும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு விவசாயமே வராது நம்ம தான் விவசாயம் போட்டால் கூட அதில் ஒரு செழிப்பே இருக்காது அது வாடி போயிடும் இல்லை கருகி போயிடும் இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்கும் இதனால் என்ன காரணம் இது வெறும் கந்திருஷ்டியால் கூ நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோன்னு சொன்னால் இந்த மாதிரி சூழல் கூட வரும் அதாவது கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை விட பெரிய கல்லடிப்பட்டால் கூட ஒரு சின்ன காயத்தோடு போயிடும் ஆனால் கண்ணடி பட்டுன்னு சொன்னால் உள்ளே இருந்து நம்மளை பெரிய காயத்துக்கு ஆளாக்கிக்கிட்டு இருக்கோம் பெரிய 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 ஒரு நோய்க்கு ஆளாக்கிக்கிட்டு இருக்கும் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து எப்படி தப்பிக்கிறது இதுக்காக தான் கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் என்ன செய்வாங்க ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் போகும்போது ஒரு துருபிடிச்ச ஆணி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு இரும்பு ஆயுதங்கள் அவங்க மடியில் வச்சுருப்பாங்க இதை வச்சுக்கிடும்போது என்ன ஆகும் எந்த ஒரு திருஷ்டி கோளாறுகள் எதுவுமே நம்மளை வந்து தாக்காது ஏன்னா அந்த துருபிடிச்ச ஆணிங்கிறதே ஒரு மூதேவியோட அம்சம் இப்போ மூதேவி இருக்கக்கூடிய இடத்துக்கு நல்ல சக்தியும் வராது கெட்ட சக்தியும் வராது அப்படி சொல்லுவாங்க அதே போலதான் இந்த துருபிடிச்ச ஆணி வச்சிருந்தேன்னு சொன்னா நமக்கு என்ன ஆகாது எந்த ஒரு ஒரு கண்ணடி பட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு செய்வன கோளாறு ஏவல் பிள்ளி சூனியம் பேபிசாசு கோளாறு உள்ள ஆட்கள் பக்கத்துல இருந்தா கூட அவங்களால நமக்கு எந்த ஒரு தாக்குதலும் வராது நம்ம கிட்ட இருந்து ஒதுங்கிடுவாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உண்டு அப்போ இந்த துருபிடிச்ச ஆணியை வச்சு என்னென்ன மாதிரி தோஷங்கள்லாம் கழிக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம் இது வந்து நம்ம இந்த துருபிடிச்ச ஆணி நான் ஒரு நாலு பொருட்கள் சொல்றேன் நான் நாலு பொருட்களையும் ஒரு இடத்துல கட்டி தொங்க விட்டா போதும் உங்களுக்கு இந்த மாதிரி திருஷ்டி தோஷங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும் சரியா அப்போ இது எப்படிப்பட்ட விஷயங்கள்னு சொன்னால் யாரு கட்டணும் அப்படி சொன்னால் இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல சக்திகள் உங்களுக்கு தேவை இருக்கு ஒரு கோயிலா இருக்கும் அல்லனு சொன்னா வீட்டில் நீங்க குறி சொல்லக்கூடிய ஒரு தொழில் வச்சிருக்கலாம் இல்ல ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு தொழில் வச்சிருக்கலாம் இவங்கெல்லாம் கட்டி போடக்கூடாது ஏன்னு சொன்னா நல்ல சக்திகளும் வராது இல்லையா உங்களுக்கு வரக்கூடிய சக்திகளும் வராம போயிடும் அப்ப என்ன பண்ணணும் ஏதாவது மாட்டு பண்ணை இருக்கும் ஆட்டு பண்ணை இருக்கும் ஆடு மாடு கோழிகள் வளர்ப்பாங்க அந்த இடத்துல வந்து நல்ல சக்திகளை வேண்டாம் கெட்ட சக்திகளே வேண்டாம் அப்ப அந்த இடத்துல அடிக்கடி நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் நான் சொல்லக்கூடிய பொருள் பழைய வேஸ்ட்டு துணி ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி எடுத்துக்கோங்க பழைய துணியாக தான் இருக்கணும் அதே போல் படிகாரத் தொண்டு ஒரு சின்ன சைஸில் ஒரு படிகாரத் துண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருப்பு கடுகு அது ஒரு ஏழு கடையில் ஒரு கருப்பு கடுகு வாங்குங்க ஏழு கடையிலேருந்து க கடுகு வாங்குங்க கடுகு வாங்கி அதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு துருபிடிச்சி ஆணி உங்கள் இடத்துலேயே இருக்கக்கூடிய துருப்பிடிச்ச ஆணியாக இருக்கணும் நீங்கள் ஒரு ஆணியை கூட இப்போமே எடுத்து போட்டுட்டு கொஞ்ச நாள் ஆரம்பம் துருபிடிச்சிரும் நீங்கள் வெளியே எடுத்து போட்டீங்கன்னு சொன்னால் துருபிடிச்சிடும் அந்த துருபிடிச்ச ஆணியை எடுத்து அந்த துணியில் வச்சு அந்த துணியில் பழைய வேஸ்ட்டு துணி இருக்கு இல்லையா அதில் இந்த மூன்று பொருட்களையும் சேர்த்து வச்சு கெட்டி நீங்கள் ஆட்டு பண்ணையாக இருந்தாலும் சரிதான் வீடு வீடுகளில் எப்படிப்பட்டவங்க வீட்டில் இதை பயன்படுத்துன்னு சொன்னால் ரொம்ப ஏவல் புள்ளி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட நடமாட்டங்கள் இருக்கும் ஒரு கருத்த உருவம் நடமாடினது போலவே இருக்கும் அதே போல் ஒரு சில சத்தங்கள் வரும் ஒரு சில சப்தங்கள் வந்துகிட்டே இருக்கும் தேவையில்லாத சப்தங்கள் ஏதோ ஆஹ் எல்லாம் அடிக்கடி வௌவால் வந்துகிட்டு இருக்கும் அல்ல ஒரு கீச்சு கீச்சு குரல் எப்பவும் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில தரித்திரங்கள்லாம் உண்டு இந்த மாதிரி தரித்திரங்கள்ல ஆட்பட்டவங்க வந்து ரொம்ப கஷ்டம் வாழ்றதுக்கு எப்பவும் பார்த்தாலும் காத்துக்குள்ள நோய் 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 நோயின்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு சில ஏவல்கள் இந்த ஏவல் செய்வன கோளாறுனால பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த மாதிரி பொருட்களை நீங்க என்ன பண்ணலாம் வீட்டுல வீட்டை சுற்றிக்கிட்டு எல்லார் தலையும் சுற்றிக்கிட்டு நீங்கள் வெளியே வீட்டை வாசல் முன்னே நீங்கள் தொங்க விட்டுறலாம் அதே போல் ஆட்டு பண்ணை கோழி பண்ணை வச்சிருக்கவங்க வந்து அவங்களுக்கு அடிப்படி அடிக்கடி இப்படி இருக்குது இந்த ஆடு கோழிகள்லாம் செத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதையும் அந்த பண்ணையை ஒரு மூன்று முறை சுற்றிக்கிட்டு அதுக்கு பிறகு இதை கட்டி தொங்க விட்டுறணும் அந்த பண்ணையில் பார்வை உள்ள இடத்துல அதிகமாக எல்லாரும் இதை பார்ப்பாங்க அந்த இடத்துல இருந்து நீங்கள் கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா போதும் நிச்சயமாக இது வந்து அது அதுக்கு மேலே இந்த திருஷ்டி தோஷத்தால் வரக்கூடிய பிரச்சனைகளோ பேய் பிசாசுகள் ஒரு சில ஏவல் கூறுகளால் வரக்கூடிய பிரச்சனை ஏன்னா ஒரு சிலவங்க வந்து பெரிய பண்ண வச்சிருக்கா நிறைய பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தறிச்சல் இருக்கும் ஒரு சிலவங்க வந்து அதை முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்களே நம்மளுக்கு குளிப்பறிப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு உலகத்தில் அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சரி பண்ண சொன்னால் இதை எடுத்து ஒரு மூன்று முறை சுற்றிக்குங்க மூன்று முறை சுற்றிக்கிட்டு அந்த பார்வை உள்ள இடத்துல கட்டி தொங்க விட்டா போதும் அதுக்கு பிறகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது ஏன்னா எந்த ஒரு சக்தியுமே நம்ம உள்ளே வர போகிறது கிடையாது அதனால இது ஒரு நல்ல முறை இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் அதேபோது குறிப்பாக நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் இந்த ஜோதிடம் மாந்திரிகம் மந்திரம் இந்த தெய்வத்தோட அனுகிரகத்தை வேண்டி இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அவங்க வேறு ஏதாவது தொழில் வச்சுருந்தா வெளியே வச்சுக்கலாம் ஆனால் வீட்டு முன்னெல்லாம் அப்படி தொங்க விடக்கூடாது வீட்டு முன்னே தொங்க விடுறது வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க ரொம்ப எவல்புலி சூன்யத்தால பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இந்த விஷயத்த வந்து கட்டி தொங்க விடலாம் நல்லது இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க வந்து இப்ப ஜோதிடர்களா இருக்கலாம் மாந்திரிகர்களா இருக்கலாம் நீங்க வந்து பரிகாரம் சொல்லும்போது இந்த பரிகாரத்தை சொன்னீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரிகாரமா சொல்லும்போது இதெல்லாம் பழைய காலத்துல பயன்படுத்திட்டு வந்த விஷயங்கள் எப்பவுமே அப்படியே மழிங்கி போச்சு எல்லாரும் புதுசு புதுசா பரிகாரங்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பரிகாரம்ங்கிறது எப்படி வர்றதுன்னு சொன்னா ஒரு தெய்வம் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லணும் அதுதான் பரிகாரம் புத்தகத்தை பார்த்து படிச்சு சொல்றது வந்து பரிகாரம் கிடையாது தெய்வமே வந்து சொல்லும் எப்பா இந்த ஆளுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம தெய்வ தெய்வத்துக்கிட்ட முறையிடும்போது அந்த தெய்வம் வந்து சொல்லும் எப்ப இதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஒரு தேங்காயிடு தேங்காய் எடுத்து உடச்சிட்டு அதுக்குற பழத்தை சுத்தி நசுக்கி போட சொல்லு இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் சொல்லும் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் சொல்லும் தெய்வம் அந்த தெய்வம் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நம்ம செஞ்சோம்னா நிச்சயமா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லாமல் நீங்கள் படிச்சதையே மாறி 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 சொல்லி செ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் ஒரு தீர்வும் கிடைக்காது மறுபடியும் மறுபடியும் திரும்ப தான் செய்யும் ஏன்னா தெய்வத்துக்கு தான் தெரியும் அந் அவனுக்கு எந்த மாதிரி பரிகாரம் பண்ணுன்னா எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் எந்த மாதிரி விளைவுகள் அவ அவனுக்கு அமையும் அப்படி சொல்லிட்டு அதனால வந்து எப்போதுமே தெய்வத்துக்கிட்ட முறையிட்டு தெய்வத்துக்கிட்ட இருந்து ஒரு பதில் வரும் அந்த பதில நம்ம அதை பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு நம்ம செய்யக்கூடிய தொழில் வந்து சக்சஸாக முடியும் அதே போல் நம்ம ஒரு ஏவல் பள்ளி சூனியத்தையோ இல்லை ஏதோ ஒன்று திருப்ப போகிறேன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கேட்கணும் கேட்டுக்கிட்டு என்ன மாதிரி பிரச்சனைகள் இந்த பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் வச்சிருக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட முறையிடும்போது அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லும் நீ இந்த மாதிரி பண்ணி சரியாயிரும் இந்த மாதிரி வெட்டி முடி இந்த விஷயத்தை பயன்படுத்திக்க அப்படிலாம் சொல்லும் அதே போல் அதை சரி செஞ்ச பிறகு கடை மறுபடியும் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் கேட்கணும் கேட்டு என்ன பண்ணணும் இது சரியாயிடுச்சா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ சரியாயிடுச்சுன்னு சொன்னா ஓகே இந்த விஷயம் சரியாயிடுச்சு இனி நீங்க திருப்தியா சொல்லலாம் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் சொன்ன சப்ஜெக்ட் இந்த துருபிடிச்ச ஆணியோட விஷயம்தான் இந்த துருபிடிச்ச பொருட்கள் ஆணியா இருந்தாலும் சரிதான் ஏதாவது ஒரு இரும்பு பொருட்களா இருந்தாலும் சரிதான் எல்லாமே யூஸ் பண்ணலாம் நீங்க அதாவது பழைய விஷயங்கள் எல்லாமே குடி குடிகொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் நான் இந்த மாதிரி விஷயங்களை எடுக்கிறது எப்படின்னு சொன்னா பழைய உடைந்த பொருட்கள்லாம் வீட்டில் போட்டிருக்கிறது வந்து அவ்வளோவா நல்லது கிடையாது அதெல்லாம் ஓரளவு ஒதுக்கிறேன் நீங்கள் வீட்டுக்குள்ளே பழைய பொருட்கள் உடைந்த பொருட்கள்லாம் இருக்கிறது வந்து எப்போதான் அந்த ஒரு பொருள் வந்து பழுதடைகிறதோ அப்போ வந்து என்னாகுது உங்களுக்கு அந்த மூதைவி வாசம் வந்து அந்த இடத்துல வீசுதுன்னு அர்த்தம் அப்போ அதெல்லாம் அப்படியே அகற்றிடணும் அந்த உடைஞ்ச பொருட்களை கொண்டு போட்டு அது உங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் ஒரு சண்டை சச்சரவையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் எப்போதுமே இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க பழைய வேஸ்ட் துணி ஒன்று படிகார தொண்டு கடுகு துருபிடிச்சு ஆணி இந்த நாலு பொருட்களையும் வச்சு நீங்க கட்டி தொங்க விட்டா போதும் நீங்க தொழில் பண்ணக்கூடிய இடமோ தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்லலாம் இந்த மாதிரி வைக்கலாம் ஏன்னா அங்க வந்து என்ன தேவை உங்களுக்கு இதுதான் தேவை ஆனால் கடைகளில் வைக்கக்கூடாது வியாபார ஸ்தலங்களில் இந்த மாதிரி பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது திருஷ்டிகள் இருக்கும் ஸ்தலங்களில் பயன்படுத்துறதுக்குன்னு தனியாக ஒரு விஷயங்கள் இருக்கு நான் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் அதில் ஒரு சில பொருட்கள் வைப்பாங்க வியாபார பொருட்களில் என் வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்கள்லையோ தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்லையோ என்ன மாதிரி பயன்படுத்தலான்னு பார்ப்போம் அதுக்கான விஷயங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் வீட்டில் வரக்கூடிய சண்ட சச்சரவுகள் திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே நீங்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கையில் பயனுள்ள பெண்கள்லாம் வெளியே போகும்போது கையிலே பயன்படுத்திட்டு போகலாம் இப்போ ஒரு சின்ன முடிச்சு போல் போட்டு பரிசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே வச்சுட்டீங்கன்னு சொன்னால் வெளியே போகும்போது ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது நிறையா ஒரு பார்வை வந்து உங்கள் மேலே பட்டா கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே போல் வெளியே வெளியிடங்களுக்கு மதியம் மதிய வேலைகளில் போவாங்க பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி இந்த வேலைகளில் போகும்போது நீங்கள் வரக்கூடிய பாதைகள் ஏதாவது சுடுகாடு இடுகாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம் அங்கே கூட அங்கே உள்ள தீய சக்திகள் கூட ஒரு பேபிசாசு கூட ஏதாவது உங்களை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு குறிப்பா அந்த பாதிப்புல இருந்து நீங்க கையில் வச்சிட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா அந்த மாதிரி பாதிப்புகள் உங்களுக்கு வராது அதனால இந்த விஷயம் வந்து ஒரு சிறப்பான விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமா நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் தவறாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க